மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி இல்லத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்றைக்கி எங்கே இந்த இடத்துல என்னுடைய இல்லத்தில் எங்கே நம்ம வரப்போகிறோம் அப்படின்னா, சுவாமி நடை, பூஜை அறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு டைனிங் ஹால், ஒரு வரவேற்பு எப்படி முக்கியமோ அதே போல் இந்த பூஜை அறை ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டு பூஜை அறையை வந்து பாருங்கள். எப்போவுமே நாம் வந்து பிள்ளையார், சரஸ்வதி, லக்ஷ்மி கண்டிப்பாக அதை நம்ம வச்சுருப்போம். அந்த வகையில் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தேர்பவஸ்துமே சதா. அந்த வகையில் அதே போல் ஸ்ரீலக்ஷ்மி வராகம் பஜேகம் ஸ்ரீலக்ஷ்மி சாகித்தம் ஸ்ருதஜனாதி சுபப்ரதம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி. கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுவாமியும் வேணும். தோடுடைய செவியல் விடையேறியோ தூவெள் மதிசூடி காடுடைய சுடலை போடி பூசியன் உள்ளம் கவர் கழ்வன். அப்போ நடராஜ பெருமான். இது வந்து டான்ஸ் பண்ணுறவங்க எல்லா இடத்துலையுமே இப்போ ஷோ பீஸில் கூட இதை வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இதை உண்மையிலேயே. ஏன்னா இதுக்குன்னு நிறைய பூஜைகள்லாம் இருக்குது. இப்போ சலங்க பூஜையோ இல்லை விழாக்களோ பண்ணுற போது அவரை தான் நாங்கள் மெயினாக வச்சு. இது என்னுடைய குரு, அவள் வந்து எனக்கு கொடுத்த ராசியான நடராஜர். அதை இன்னும் இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் வச்சு அதை பூஜையில் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் அன்னபூரணி தாயார். இது காசியில் நாங்கள் போன போது, நானும் என்ன கணவரும் போன போது அந்த இடத்துல வாங்கின அன்னபூரணி. பிறவி எடுத்தவா எல்லாரும் காசிக்கு ஒரு பயணம் போயிட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கையோட நிறைவு அப்படின்னு சொல்கிற ஒரு ஐதீகம் உண்டு அந்த வகையில். அதே போல் நமது பெருமாள் கண்டிப்பாக இல்லாமல் எப்படி இருப்பார் இல்லையா, பெருமாள் சுவாமி. அதே போல் இந்த பிள்ளையாரெலாம் வந்து அழகழகாக, நான் எந்த எங்கெல்லாம் போகிறேனோ அதுதான் நான் முதலே சொன்னேன். பிள்ளையார் வந்து நிறைய பேருக்கு பிடித்தமானவாளாக இருப்பா. ஆனால் நான் நிறைய இந்த மாதிரி பிள்ளையார்களை வாங்கி அதை வந்து பூஜை அறையில் வைக்கிற பிள்ளையார்னு இருக்குது, ஷோபீஸில் வைக்கிற பிள்ளையார்னு இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு நம்ம செஞ்சோம்னா நிறைவாக இருக்கும். அதே போல் இதெல்லாம் கூட சின்ன சின்ன அன்னபூரணி. இது வந்து காசிக்கு போகிறவாள்லாம் இந்த சொம்பு கண்டிப்பாக, காசி தீர்த்தம், கங்கையோட தீர்த்தம் அது. அந்த வகையில் அந்த மாதிரி வச்சுருக்கோம். அதே போல் இவர் கூட கிருஷ்ணர். இது வந்து எங்களுடைய குலதெய்வம் சுவாமி. கேரளாவில் பாலக்காட்டில் இருக்குது புதுவேம்புன்னு இந்த சுவாமி, அவர் வந்து இங்கே இருக்காங்க. ஒட்டுக்குளக்கிற பகவதி அம்மன் அப்படிங்கிறவா தான் பேர். அதை எங்களால் வருஷம் நம்ம குலதெய்வம் எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாள். அந்த வகையில் அவரை வச்சுருக்கோம். சரஸ்வதி கண்டிப்பாக வள்ளா இருப்பாள். அதே போல் இந்த பிள்ளையார் ரொம்ப ஒரு இடம், ஒரு சுவாமி நமக்கு சில சமயம் கூட கிஃப்டாக கூட கொடுத்துடுவாங்க. ஆனால் அதை வைக்கணுமா வேண்டாமா நம்ம முடிவு பண்ணிக்கணும். ராசியான பிள்ளையார் அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. இது பார்வதி பரமேஸ்வரர், இப்போ கணபதி, முருகன் அந்த வகையில். அதே போல் இதெல்லாம் பூஜை சாமானாக வச்சுருக்கோம். இது ரொம்ப விசேஷமான ஒரு இது. அதே போல் இது வந்து கஜலக்ஷ்மி, இந்த அம்மன். எல்லா லக்ஷ்மியும் நமக்கு வரணுமே. அதே போல் இதெல்லாம் வந்தவர்களுக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் கொடுக்கறது தானே முறைகள். அந்த வகையில் இதெல்லாம் கைக்கு வாகா வச்சுக்கணும், அவ்வளோதான். பூஜையரை எவ்வளோ எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம கைக்கு எதுவாகோ. அதே போல் கற்பூரம் அதெல்லாம் அந்த மாதிரி வச்சு. அதே போல் இது வந்து தேர் உள்ள பிள்ளையார்னு, இதை நிறைய பேர் வந்து நான் இன்னும் இந்த பூஜை அறையெல்லாம் இதெல்லாம் வந்து எங்களுடைய கேரளா விளக்குகள்னு நம்ம சொல்லுவோம். இந்த விளக்குகள்லாம் இதெல்லாம் மதுரக்காரா விளக்குலேயே இருக்குது, சொம்பில் பிரிவு இருக்குது, மதுரக்காரா கேரளாக்காரான்னு. அதே போல் இந்த விளக்குகள்லாம் அதனுடைய சம்மந்தப்பட்டது. ஆனால் நம்ம விளக்கு வந்து மகாலட்சுமியோட ரூபமாக தான் எப்போவுமே பார்க்குறோம். அந்த வகையில் இதுதான் எங்களுடைய பூஜை அறை. நான் இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக இருக்கேன்னா இந்த சுவாமியிலேருந்தான் கண்டிப்பாக காரணம். அதாவது ஒரு வீடு அப்படிங்கிற போத அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ நாம் எப்படி பார்க்குறோம். இப்போ எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டமாக போயிடுச்சு. நமக்கு தேவையானதை எத்தனையோ, அது படுக்கையறைகளாக ஆகட்டும் இல்லாட்டா சாப்பிட்ற ஆகட்டும், எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். ஆனால் ஒரு வீடுனா கண்டிப்பாக பூஜை அறை, சுவாமி. அதாவது சுவாமி வந்து நம்மளை பார்க்க மாட்டா, நம்ம தான் போய் நேரில் சுவாமி பார்க்கணுன்னு சொல்லுவாள்.
அந்த வகையில் இப்போ இருக்கிற வளரும் தலைமுறைகளுக்கு இதை நாம் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கணும். அப்போ தான் வந்து ஆன்மீகம், அதாவது அந்த தெய்வ பக்தி, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். எதையெல்லாம் கற்றுக்குறாங்க, இது அவசியம் தேவைங்கிறது இந்த பூஜை அறையிலேருந்து தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும் வளரும் அந்த குழந்தைகளுக்கு. நாமும் அந்த பூஜையை நம்ம, அது வந்து அவங்கவுங்க விவரம் தான், அது எப்படி எல்லா சுவாமியும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய இடத்துல, எங்களுடைய வீட்டில், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மருமகள், பேத்தி, பேரன் எல்லாருமே இதிலேருந்து தான் காலையில் குளித்தா எழுந்திரிச்சு விபூதி இட்டுண்டு இந்த சுவாமிகிட்ட வந்து ஸ்லோகத்தை நாங்கள் என்ன சொல்லிக்கிறோமோ. ஆக வருங்காலத்தில் குழந்தைகளை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கணும்னா இந்த பூஜை ஏரியா அதில் முக்கியமான ஒரு இடமாக நான் நினைக்கிறேன் எப்பொழுதுமே. அதாவது ஒரு மனை நாம் வாங்குகிற போதையே இந்த சுவாமி கூட கிழக்கு பக்கமாக இப்போ இருக்கணும், விளக்கேற்றணும், படி வாசல் இப்படி அமையணுங்கிற ஐதீகம் எல்லாம் இருக்குது. அந்த வகையில் இப்போது இந்த பூஜை அறை கூட பார்க்குற போத இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மணி, நம்முடைய குறைகள் கடவுள்களுடைய காதில் விழுந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கூட இந்த மணி, நம்ம கோவிலில் கூட மணி அடித்து நம்ம வந்து கடவுளை பிரார்த்திக்கிறது. அந்த வகையில் இது மாதிரி ஒரு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நிறைய விஷயங்கள் என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகளுடைய அதை அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க, என் நிறைவாக எங்கிட்ட வரும், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வடிவம் கூட இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இதை நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. நம்ம இருக்கிற இடத்துல எவ்வளோ முடியுமோ அதை வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதான், சுவாமியை கூட அழகாக தான் வைக்கணும், அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கச்சக்கச்சான்னு இல்லாமல். ஸோ அந்த வகையில் அந்த நடராஜரை கூட பாருங்கள், ரொம்ப அருமையான. அதே போல் இங்கே இது வந்து இந்த நிறைய எஃபெக்ட்ஸ் உள்ள பிள்ளையார், நீங்கள் இப்படி 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 எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் மாறிட்டே இருப்பார். இந்த பிள்ளையார் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோணத்தில் வடிவங்கள் மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு, நான் போன இடங்களில் இப்படி நாங்கள் வாங்கினோம், சில இடம் எனக்கு கிஃப்டாக கிடைச்சது. இந்த மகாலட்சுமி வந்து ஐதீகம் இருக்குது, இப்படி வச்சு அந்த பக்கம் பெருமாள் இருக்கார், இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டா ஒரு வீடு வந்து மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குங்கிற ஒரு ஐதீகம் கூட இருக்குது. நாங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் வச்சுருப்போம். அதே போல் குருவாயூர் இந்த கடவுள் கூட, இவரும் வாசல்லேருந்து ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற போதே இவரை பார்த்தால், நாம் வெளியெடுத்து போயிட்டு இப்படி வீட்டுக்குள்ளே நுழையிற போதே இவரை பார்த்தால் ரொம்ப விசேஷம், ஐதீகம். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து வீடு வாங்கினேன், என்னமோ மனசு சந்தோஷமாகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதில் இந்த சுவாமியரை நாம் வைக்கிற இடம், நாம் வைக்கும் பாங்கு, அதெல்லாம் கூட ஒரு காரணம் தான். இன்றைக்கி இந்த எங்கள் வீட்டில் இந்த பூஜை அறையை பார்த்துட்டீங்க. மீண்டும் நாளை உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது பார்வதி பாலசுப்ரமணியன்.